சென்னை வியாசர்பாடி ஜீபானகர் ரயில்வே சுரங்கப்பாதையில் மாநகர பேருந்து சிக்கியதை அடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது மழை கொட்டி தீர்த்து வருகிறது மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்துவிட்டதாக கூறும் விடியா திமுக அரசு பல்வேறு பகுதிகளில் மழைநீர் போக வழியில்லாமல் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது இந்நிலையில் வியாசர்பாடி ஜீபாநகர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் மாநகர பேருந்து சிக்கிக் கொண்டது அதில் பயணித்த பயணிகளை பொதுமக்களே பத்திரமாக மீட்டனர் சென்னை தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை முழுவதும் தீவுகள் போல் காட்சியளித்து சாலைகள் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டனர் மெட்ரோ பணிகளுக்காக சாலைகள் போடப்படாமல் இருந்த நிலையில் பணிகள் நிறைவடைந்து நெடுநாட்களாக சாலை போடப்படாமல் கிடப்பில் கிடக்கிறது மாநகராட்சியின் மெத்தனப்போக்கே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சென்னை மாநகராட்சி நூற்று எண்பத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட ராம்நகர் குபேரன் நகரில் உள்ள பதினைந்திற்கும் மேற்பட்ட சாலைகளில் உள்ள குடியிருப்பு முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்து அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியதால் அப்பகுதியை கடந்து செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டது இது குறித்து வார்டு உறுப்பினரோ மாநகராட்சியினரோ கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை திருவொற்றியூரில் ஆட்டோ ஓட்டுநர் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பி வி காலனி பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர் தனது ஆட்டோவை புளியந்தோப்பு பகுதியில் விட்டுவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றார் பிபி காலனி பதினெட்டாவது தெருவழியாக சென்றபோது வீடு ஒன்றில் போடப்பட்டிருந்த ஷார்மினார் கம்பியை பிடித்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்கசிவு ஏற்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் தேவேந்திரன் சம்பவ இடத்திலேயே பலியானார் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் உள்ள பல்லாவரம் மேம்பாலத்தில் மழைநீர் குளம்போல் தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே மேம்பாலத்தில் உள்ள அடைப்புகளை சரி செய்திருந்தால் நீர் தேங்காமல் இருந்திருக்கும் என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சென்னை ஆற்காடு போரூர் சாலை போரூர் மேம்பால சிக்னல் கீழ் உள்ள மவுண்ட் பூந்தமல்லி சாலை பெங்களூரு நெடுஞ்சாலை ஜிஎஸ்டி சாலை ஆகிய சாலையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர் வாகனங்களில் மழைநீர் புகுந்ததால் ஆங்காங்கே வாகனங்கள் பழுதாகி வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர் செங்கல்பட்டு வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது அந்த பகுதியில் ஏற்பட்ட வாகன நெரிசலை சீர் செய்ய போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் சென்னையில் கனமழையால் வள்ளுவர் கோட்டம் சுற்றியுள்ள சுதந்திர தினம் பூங்கா பள்ளி சாலை மற்றும் லேக் ரோடு போன்ற அனைத்து பகுதிகளும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளித்தது விடியா அரசால் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் அமைப்புகள் சரிவர செயல்படாத நிலையில் மழைநீர் வெள்ளம் போல் தெருக்களிலும் வீடுகளிலும் தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் எங்கு பள்ளங்கள் உள்ளது என தெரியாமல் அச்சத்துடன் சென்றனர் சென்னை அயனாவரத்தில் பெய்த கனமழையால் மரம் பெயர்ந்து கார் மீது விழுந்ததில் அப்பளம் போல் கார் நொறுங்கியது சென்னை வெங்கடேச பெருமாள் காலனியைச் சேர்ந்த ராஜ்குமார் தனது காரை வீட்டின் அருகே நிறுத்திவிட்டு சென்றிருந்தார் அதிகாலை பெய்த மழையால் வலுவிழந்து காணப்பட்ட மரம் காரின் மீது விழுந்தது இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது மழைக்காலம் தொடங்கும் முன்னரே விடியா திமுக அரசு இதுபோன்ற வலுவற்ற மரங்களை வெட்டி அகற்றியிருக்க வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கனமழையால் வில்லிவாக்கம் பஸ் மூர்த்தி நகர் தெற்கு மாடவீதி வடக்கு மாடவீதி ஜெகந்நாதன் நகர் ராஜாஜி நகர் ரெட்டி தெரு சிட்கோ நகர் அன்னை சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் அதிகளவு தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்துள்ளனர் மழைநீர் வடிகாலால் பலனில்லை என விடியா அரசு மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்